वेलकम टू टेस्ट ऑफ बंदर। हेलो फ्रेंड्स, इनके रेसिपी पाकुद्कु मुन्नाडी एन चैनल सब्सक्राइब पन्नुंग, पक्कत्तुल इरुक्कुर बेल आइकॉनियुम क्लिक पन्नुंग। इनके ना मॉर्निंग ब्रेकफास्ट पोंगल पोंगल की ऐत वेर्कडला चटनी सेंजिरुंदे अदा दा काट्रेन। वांगे एप्पडी सेय्रदुन्नु पाक्कलाम। इनके ना ओरु कुक्करल 250 ग्राम पच्चरिसि एडुत्तिरुक्केन। 250 ग्राम पच्चरिसिक्कु 100 ग्राम पासिपर्प्पु एडुत्तिरुक्केन। எனக்கு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்துச்சு। இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாஷ் பண்ணியாச்சு। 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு salt சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி இன்னைக்கு நான் 7 கப் எடுத்துக்கேன். एव्वलो तन्नी अधिकमा सेक्रुमो अव्लो कोलंजु वरो पोंगल कोलंजादा नला रुकों। अदुक्कागा 7 कप तन्नी एडुत्तिरुक्केन। इंद 7 कप एनक्कु करेक्टा इरुंदुच्चु। रोम्बवुम कोलैयाम रोम्बवुम वेरैया इल्लामो करेक्टा इरुंदुच्चु। इप्पो ओरु 3 विसिल वर वरैक्कुम वेग वच्चु एडुत्तुक्कलाम। अदुक्कु इडैयिल नम्म ओरु मिक्सि जारल 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்திருக்கேன், 3 பல்லு பூண்டு சேர்த்திருக்கேன், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன், சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன், 2 சில் பல் தேங்காய் எடுத்துக்கேன். இத குட்டியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி ஊத்தி நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கலாம். சட்னி இன்னைக்கு நான் தாளிக்கல. இப்போ ஒரு 3 விசிலுக்கு அப்புறமா குக்கர் ஓபன் பண்ணி பார்த்தறலாம். நல்லா கொளஞ்சி வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த தண்ணி எனக்கு கரெக்டா இருந்துச்சு. இப்போ கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன குழி panல 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கறேன். நம்ம நெய் எவ்வளவு கவ்ளோ அதிகமா சேக்கறோமோ அவ்வளவு மணமா இருக்கும், ரொம்பவே டேஸ்டா இருக்கும், dry ஆகாம இருக்கும். இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கறேன். முந்திரி ரெண்டா பொளந்து சேர்த்திருக்கேன். பெருங்காயம் கொஞ்சமா சேர்த்திருக்கேன். இத நல்லா வறுத்துக்கலாம். லைட்டா முந்திரி கலர் சேஞ்ச் ஆகற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ முந்திரி நல்லா வறுபட ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வறுத்துக்கலாம். இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ நம்ம இந்த தாளிச்சத பொங்கல்ல சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், ரொம்பவே சிம்பிளா சீக்கிரமா செஞ்சிரற அளவுக்கு பொங்கல் வீட்லயே ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு ஏத்த ஒரு வேர்க்கடலை சட்னியும் ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே காம்பினேஷன் சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே எம்மியா இருக்கும். மார்னிங் பிரேக்பாஸ்ட்க்கு ஈஸியா செஞ்சிரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.